ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நான் சிறுதானிய நூடுல்ஸ், கருப்பு கவுனி நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நூடுல்ஸ் கிடைக்குது. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம், கேரட், கோஸ், வெங்காயம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதை இந்த நூடுல்ஸ் மட்டும் போட்டு, மசாலா போடாதீங்க, நூடுல்ஸ் மட்டும் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் 1 செகண்ட் போட்டு உடனே எடுத்துடுங்க. ரொம்ப நேரம் வைக்காதீங்க, உடனே எடுத்துட்டு ஒரு தட்டில் இப்படி அரைச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம பேன் வச்சு அதில் ஆயில் சேர்த்து ஒரு 2 பூண்டு பல்லு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், முட்டைகோஸ் எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் வதக்கு. சைடும் மஷ்ரூமில் லைட்டாக பெப்பர் சால்ட் போட்டு அதையும் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் அந்த அதில் உள்ள தண்ணிலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ அந்த காய்கறி கூட இன்னும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் கூடவே பெப்பர் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இதில் இருக்க மசாலாலேயும் கொஞ்சம் உப்பு சால்ட் இருக்கிறதுனால லைட்டாக ஒரு சிட்டிகை போட்டால் போதும். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க நூடுல்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக அதை கிளறி விடுங்க. உங்களுக்கு இன்னும் பெப்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. சரி, சரி.